நம்ம வைபவ் இருக்கார் இல்லையா, அவருக்கு செம்ம லக் அடிக்க போகுது. ஆமா, என்ன அப்படின்னா, எஸ் எஸ் ஸ்டான்லின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவர் என்னன்னா, ஏப்ரல் மாதத்தில் புதுக்கோட்டையில இருந்து சரவணன் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா அவரை வந்து சினிமா இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தா, லாஸ்டா வந்து ரீசெண்டா கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கதைக்காக. இப்ப வந்து ஏதோ ஒரு சூப்பரான கதையை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு ஹீரோ யாரு அப்படின்னா, நம்ம வைபவ் தான் ஹீரோ. ஏன் அப்படின்னா, அந்த படம் வந்து கொஞ்சம் காமெடிக்கலா கலந்து வர படம் போல இருக்கு. காமெடி கமர்ஷியல் ஸ்டோரி அப்படிங்கறதுனால நம்ம கப்பல் படத்தை பார்த்திருப்பாரு போல இருக்கு. அதுல வைபவ் தானே ஹீரோ, அதுல வந்து காமெடியில அப்படி கரண்டி வச்சு கலக்கிருக்காரு வைபவ். அதனால வந்து வைபவே ஹீரோவா போடலாம் அப்படி சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அது வந்து அவர் நடிச்ச கரெக்டர் இல்லப்பா, அவர் நிஜ கரெக்டரே கூட ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அடாப்ட் ஆயிட்டாரு, அது ஏன்னா வந்து முக்கவாசி வந்து வெங்கட் பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படிதான் இருப்பாங்க இல்லையா. செம்ம வந்து காமெடி மைண்டு, செம்ம டைமிங் சென்ஸ் இல்லையா அவங்களுக்கு எல்லாம். சோ அதனால இவரை ஹீரோவா போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயின் யாரு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நம்ம ஆண்ட்ரியா கண்ணில் மாட்டிருக்காங்க. வைபவுக்கு ஆண்ட்ரியா? ஆமா, ஏய் இப்ப ஜெய்க்கே ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க வலியவன் படத்துல. ஜெய் கூட ஆண்ட்ரியா சேர்ந்து நடிக்கிறாங்க. வைபவ் கூட ஆண்ட்ரியா நம்மது புது புது பேர் எனக்கு வந்து ஓகே பாக்கலாமே அப்படி சொல்லி தோணுச்சு. சோ ஆண்ட்ரியா வந்து கமிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்களாம். பட் ஆண்ட்ரியா இன்னும் எதுவும் சொல்லல. சோ கூடிய சீக்கிரத்துல வந்து இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ஒரு படம் வரும். அண்ட் அதை தயாரிக்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய ஹேண்ட். யாரு அப்படின்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் இருக்கார் இல்லையா, அவரோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் வெளிவருதான். சோ ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு பிக் பேனர்ல வந்து வெளிவரும் போது அவருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இல்லையா.